சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோயிலில் மாசி தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோயிலில் மாசி மகம் முன்னிட்டு ஆண்டுதோறும் தெப்ப உற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி காலை சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம் அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத பக்தோசித பெருமாள் கோவிலிலிருந்து சிறப்பு அலங்காரத்தில் கேடயத்தில் எழுந்தருளி மாட வீதிகள் மற்றும் முக்கிய வீதிகள் வழியாக தக்கன் குளக்கரை மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தது. இதைத் தொடர்ந்து தக்கான் குளத்தில் மின் விளக்கு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பக்தோசித பெருமாள் எழுந்தருளியதும் தெப்ப உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுவாமி 3 முறை வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தெப்ப உற்சவத்திற்கான ஏற்பாடுகளை கோயில் உதவி ஆணையர் ஜெயா, கோயில் கண்காணிப்பாளர் விஜயன் மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். பாதுகாப்பு பணியில் சோளிங்கர் போலீசார் மற்றும் தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் ஈடுபட்டிருந்தனர்.